ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ நீ நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் நம்பர் 8 பார்க்க போகிறோம். ஆடி ஆஃபர் நம்பர் 8ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜோட எக்ஸ்பிரஸ் மிக்ஸி அப்படின்னு சொல்லுவோம், புல்லட் மிக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுக்கு நாங்கள் இந்த ஆஃபர் போடுறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நாங்கள் யோசிச்சோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆஃபர் போடலனா கூட இது வந்து ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஜென்ரலாக நம்ம கடையில் வச்சாலும் சரி ஆன்லைன்லேயும் சரி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். பட் அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட். ஸோ நம்ம ஒரு 1000 பீஸ் ப்ரெஸ்டீஜில் கேட்டோம் அப்படின்னா ஒரு 200 பீஸ் தான் நம்ம சப்ளை ஆகும். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வாரம் 10 நாளில் காலி ஆகிடும். ஸோ நம்ம கிரைண்டருக்கெல்லாம் போடும்போதுலாம் கூட ஆஃபர் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாக் ரொம்பவே கிடைக்காமலே இருந்து வந்துட்டு. ஸோ திடீர்னு ஸ்டாக் கிடைக்கும், அப்பப்போ ஸ்டாக் கிடைக்காமல் போயிடும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இது ஆஃபர் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு சரி ஒரு 50 பீஸ் நம்மள்ட்ட இப்போ ஸ்டாக் இருக்குதுனால அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் போடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஒரு ஆடி ஆஃபர் நம்பர் 8ல ஒரு சூப்பரான இந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட். ஆனால் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட செய்யக்கூடிய வேலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மூர்த்தி சின்னதுனாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு. ஸோ என்ன நார்மலாக மிக்சியெல்லாம் வச்சுருப்போம். ஸோ நார்மலாக மிக்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக அரைக்க முடியாது. நிறைய குவான்டிட்டி போட்டு நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 1 மிளகு அரைக்கிறீங்க, 2 மிளகு அரைக்கிறீங்க, சும்மா நீங்கள் ஆம்லெட் போடுறோம் நம்மளுக்கு அதுக்கு மிளகு அரைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி வேணும்னா பண்ண முடியாது வந்துட்டு. ஸோ அது குவான்டிட்டி நிறையா இருந்தால் தான் நம்ம அந்த மிக்சியெல்லாம் போட்டு அரைக்க முடியும். இதில் நம்ம ஸ்பெஷலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டியை கூட போட்டு நம்ம அரைக்க முடியும். ஸோ இன்னொன்று வந்து ஈஸியாக ஹேண்டியாக இருக்கிறதுனால எங்கே வேணாலும் ஈஸியாக நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு பவர் கன்சம்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 350 வாட்ஸ் தான். ஆனால் இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 22,000-23,000 ஆர்பிஎம் வரும். ஸோ நார்மலாக மிக்ஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500 வாட்ஸ் வரும். 500-550 வாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000-18,000 ஆர்பிஎம் தான் இருக்கும். ஆனால் இது வாட்ஸு கம்மி, ஆர்பிஎம் ஜாஸ்தியாக இருக்கும். மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் கம்மியாக இருக்கும், வாட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் மிக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இதில் சுவிட்சஸ்லாம் எதுவுமே இருக்காது, எந்த சுவிட்சஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்துட்டு. ஜஸ்ட் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணினாலே நம்மளுக்கு வந்து ஆன் ஆகிக்கும். அதுதான் நம்மளோட ஸ்பெஷல் வந்துட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கூட 2 ஜார் கொடுப்பாங்க. இது கூட வந்து 2 ஜார் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரை அரைக்கிறதுக்காக ஒரு ஜாரு, இன்னொன்று வந்து வெட் அரைக்கிறதுக்காக ஒரு ஜார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அரைக்கக்கூடிய ஜார் எதுன்னு சொல்லிடுறேன். ட்ரை அப்படின்னா நீங்கள் மசாலா, மஞ்சள், எவ்வளோ ஹார்டான சப்ஸ்டன்ஸ் கூட இதில் வந்து சூப்பராக நம்ம அரைக்க முடியும். இந்த மஞ்சள்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியமாக இருக்கும், சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியமாக இருக்கும். அதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா பொடி பொடி பொடியாக அரைச்சினா இதெல்லாம் அரைச்சும் நம்ம காமிச்சிருக்கோம். இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், எல்லாமே ஸ்பைசஸ்லாம் அரைச்சி நம்ம போட்டு காமிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அந்த ஒரு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பிளேட் இருக்கும் ஃப்ளாட்டாக. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளேடு பார்த்தீங்கன்னா ட்ரை அரைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ட்ரை அரைக்கிறதுக்கு. இது மாதிரி இது வந்து சட்னியெல்லாம் அரைக்கிறீங்க, கொஞ்சமாக சட்னி அரைச்சிக்கிறீங்க, மில்க் ஷேக்ஸ் பண்ணுறீங்க, லஸ்ஸி அடிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிளேட் யூஸ் பண்ண. இது வந்து வெட்டுக்கு, அதெல்லாம் பார்த்துங்க. இது வந்து ட்ரை, இது வந்து வெட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த மேலே உள்ள இந்த கண்டெய்னரை நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள். ஆனால் பிளேடை வந்து நீங்கள் மாற்றாமல் யூஸ் பண்ணிக்கங்க. வெட்டு அரைக்கிறது இந்த பிளேடும், ட்ரை அரைக்கிறதுக்கு இந்த பிளேடு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மாற்றி போட்டுட்டு நீங்கள் இதில் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் எப்போ போட்டிங்கனாலும் இதை ஞாபகம் வச்சிங்க, இது ட்ரைக்கு இது வந்து வெட்டுக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சு இதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம ரிசல்ட் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னா எல்லாமே செகண்ட்ஸில் அரைச்சிடும். நீங்கள் ரொம்ப நேரம் அரைக்கணும், மிக்சியில் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஜாஸ்தி இல்லாம் எல்லாமே 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட்ல எல்லாமே அரைச்சி முடிச்சு அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. கிரைண்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள்லாம் பொடினா பொடி பொடியாக நல்லா ஃபைன் இதுவாக வரும் நம்மளுக்கு. மிளகுலாம் நீங்கள் ஒரே ஒரு மிளகு கூட போட்டு அரைக்கலாம். நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வாங்குவோம். நம்ம கல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்லெட் போட்டுட்டு இதை போட்டு ஒரு 2 மிளகு போட்டு அப்படியே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பெப்பர் போட்டு அப்படியே ஆம்லெட் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்டே அலாதியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து சாப்பிட முடியும். நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த குக்கும்பர்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து அந்த பெப்பரை போட்டு நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ அதுதான் இதோட மெயின் பர்பஸே நம்மளுக்கு. மில்க் ஷேக்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அத்தனைடும் நீங்கள் மிக்சியில் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இதில் பண்ணிக்க முடியும். ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம், கொஞ்சமான குவான்டிட்டி கூட சூப்பராக பண்ணிக்கலாம். எங்கே வேணால் ஈஸியாக கேரியும் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படி இருக்குன்னா, ஸோ அந்த ஜார் இருக்கு இல்லையா, நார்மலி பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து நம்ம மேலே தான் ஜார் இருக்கும், மேலே அப்படியே லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ கண்டெய்னர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ரிவர்ஸில் வச்சுக்கணும். ஸோ ரிவர்ஸில் வச்சுட்டிங்கன்னா ஸோ எல்லாமே இதாகிக்கும். கேட்டும் போது மட்டும் ஸோ நம்ம ஜாரை கேட்டுவோம், அதுக்கு பதில் இதில் பிளேடை கேட்டுவோம் நீங்கள்.
ஸோ மோடி கட்டமாக ஸோ எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் மில்க் ஷேக்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க மிச்சமாயிடுச்சு அப்படின்னா கவலையப்படுவேன்னா இதுக்கு ஒரு லிட்டும் கொடுக்குறாங்க. இந்த லிட்டும் போட்டு அப்படியே மிச்சத்தை மூடி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். சட்னி அரைக்கிறீங்க மிச்சமாயிடுச்சு இன்னொரு பாத்திரத்தில் போடணும் அப்படியே வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே தூக்கி போட்டு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் பெப்பர்லாம் அரைக்கிறீங்க ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் மிச்சமாக கொஞ்சம் பெப்பர் இருக்குது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம அரைப்போம். கொஞ்சமாக போட்டு அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியில் அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதெல்லாம் அப்படியே அரைச்சிட்டு ஸோ மிச்சமாச்சுனா கூட அப்படியே தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஸ்டோர் ரூம் பண்ணிக்க முடியும் இதிலேயே அரைச்சிட்டு இதிலேயே ஸ்டோரும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அது மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இப்போது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணி அப்படியே லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு சின்ன அந்த காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க மூணு இது மாதிரி காடி மாதிரி இருக்கும். அந்த காடியில் வச்சு நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஆன் ஆகிடும் உங்களுக்கு. சப்போஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க லாக் ஆகிக்கும். ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கிரைண்டிங் ஆகிடும் திருப்பி அப்படியே ரிலீஸ் பண்ணும்போது இது அப்படியே ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும் அவ்வளோதான். உங்கள் பெரிய இந்த இதெல்லாம் இது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க ஒரு ட்விஸ்ட் பண்ணுறீங்க லாக் ஆகிக்கும். அகெயின் திருப்பி நீங்கள் ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா வெளியில் எடுத்துடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் ரொம்ப ஈஸி. ஸோ முதலே சொன்ன மாதிரி இதுக்கு பார்த்தீங்க இது வந்து 350 வாட்ஸு 23000 RPM வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து 2 வருஷம் வாரண்ட்டி. ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. ஸோ நம்ம எதுக்கு நம்ம திருப்பி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது ஆனால் அன்பிராண்டட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு சர்வீஸ் அப்படின்னு வரும்போது நம்ம சர்வீஸ் பண்ணுற சிரமம் போடுவோம் திருப்பி நாங்கள் அமுச்சு பண்ணணும். பட் ஒன்று ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால் அவங்களோட நியரஸ்ட் சர்வீஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு போனீங்கனாலே அங்கேயே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா த்ரூ அவுட் இந்தியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் ஏரியாவுக்கு உங்கள் பின்கோடு பக்கத்தில் எந்த சர்வீஸ் சென்டர் இருக்கோ அந்த சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கேயே அவங்க சர்வீஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அதான் ப்ரெஸ்டீஜ் பிராண்டட் நீங்கள் வாங்கும்போது பெரிய அட்வான்டேஜே அதுதான். நீங்கள் அன்பிராண்டட் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம சர்வீஸ் கலையணும் உங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ் திருப்பி நீங்கள் எல்லாம் வாங்கினவங்கள்ட்ட அனுப்பணும். ஸோ அதெல்லாம் எதுவுமே நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்கள் நியரஸ்ட் பாயிண்ட்லேயே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து மோட்டருக்கு வந்து 2 வருஷம் வாரண்டியோடு வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து இதுக்கு ப்ரைஸ் என்ன அப்படின்றதே நம்ம பார்த்துடலாம் நம்ம. ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3445 ரூபா. ஸோ எம்ஆர்பி வந்து 3445 ரூபா. நான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸாக ஆடிக்கோசர் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வெறும் 2400 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 2400 கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது இந்த ஆடி ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2400 ரூபா டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம பிஎல்எஸோட ஒரு 1000 ml 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கிட்ட பார்த்தீங்கன்னா 570 ரூபா மதிப்பில் இந்த வாட்டர் பாட்டிலும் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். வெறும் 2400 ரூபா டிஸ்கவுண்ட் போக கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 570 ஒர்த் உள்ள நம்ம பிஎல்எஸ் பிராண்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 1000 ml வாட்டர் பாட்டில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம ஷிப்பிங்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம். ஆடி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு 570 ரூபா ஒர்த்துள்ள இந்த வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறோம். அது போக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ அதை நம்ம பிஎல்எஸோட ஸ்பெஷல். ஸோ ப்ரைஸே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு ப்ரைஸில் இருக்கும். இதுமாதிரி முதல்ல எப்போதும் சொல்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து முதலே சொன்னால் வெறும் 50 பீஸ்லாம் ஸ்டாக் இருக்குது. அதனால் வேணுன்றது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலான்னா இதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர்லேயே போய் பிஎல்எஸ் ஷாப்பி அப்படின்னா மொபைல் ஆப் இருக்குது அதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண அதுலேயே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சப்போஸ் எனக்கு ஆன்லைனில் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரியாது அப்படின்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலேயே 2 ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்துருக்கும். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். ஃபோன் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் உங்கள் பேர் அட்ரஸு ஃபோன் நம்பர் பின்கோடெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே நம்பர் வாட்ஸ்அப்பும் இருக்குது. உங்கள் அட்ரஸ் அதில் வாட்ஸ்அப்பில் போட்டு நீங்கள் என்ன வேணுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம் நம்ம. ஸோ அது போக ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிற கஸ்டமர்ஸ் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிவானந்தா கால்லேருந்து சாய்பாபா கோயில் போகிற ரூட்டில் புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஸ்டாப் பக்கத்தே தான் நம்ம லொக்கேட்டாக இருக்கும். லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அது ஒரு லேண்ட்மார்க்காக வச்சிங்க. அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் இருக்குது. ஸோ அது
ஸோ நேரடியாக வந்து வாங்கணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளை சொல்கிறோம், உங்கள் வீடியோ லேட்டாக வருது, நாங்கள் அதுக்குள்ளேயே ஸ்டாக் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனாலே வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நம்ம என்ன போடுறோம், என்ன ஆஃபர்ஸ் போடுறோம் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ நம்ம போடக்கூடிய அத்தனை ஆஃபர்ஸுமே உங்களுக்கு வந்து அப்டேட்லாம் உங்களுக்கு அதில் வந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ சொல்கிற மாதிரி திருப்பி இன்றைக்கி போட்டு இந்த ஆடி ஆஃபர் நம்பர் 8 கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ஆஃபர் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் PLS.